ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் ஹைட்ரல் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரை மெக்கானிக்கல் ஸ்காலர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டுடேஸ் டாபிக்ல போகலாம். ஹைட்ரலிக் சிஸ்டம்ல ப்ரெஷரைஸ்ட் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி தான் ஹைட்ராலிக் காம்பனன்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கைட் அவுட் பண்றாங்க. அண்ட் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் ஓப்பன் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம், செகண்ட் டைப் க்ளோஸ் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம். ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி யூனி டைரக்ஷனல் அண்ட் பை டைரக்ஷனல் பம்ப் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன் யூனி டைரக்ஷனல் பம்ப் ஆயிலோட ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. அதாவது சக்ஷன் லைன் வழியா ஆயில் என்டர் ஆகி டெலிவரி லைன் வழியா ஆயில் ரிட்டர்ன் ஆகும். அதுவே பை டைரக்ஷனல் பம்ப்ல பாத்தீங்கன்னா ஆயிலோட ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது சக்ஷன் லைன் கேன் ஆக்ட் அஸ் சக்ஷன் ஆஸ் வெல் அஸ் டெலிவரி லைன் அண்ட் டெலிவரி லைன் கேன் ஆக்ட் அஸ் டெலிவரி ஆஸ் வெல் அஸ் சக்ஷன். இந்த ஆயிலோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ பம்போட ஸ்வாஷ் பிளேட்டை பொறுத்து தான் நடக்கும். ஓப்பன் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டெலிவரி லைன் டேங்க்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஓப்பன் லூப் ஹைட்ராலிக் சர்க்கியூட்ல சக்ஷன் லைன் பம்ப்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் திஸ் ப்ரெஷர் லைன் ஹைட்ராலிக் காம்பனன்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணி ரிட்டர்ன் லைன் டேங்க் ஆர் ரிசர்வாயர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் மிஷினரிஸ்ல ஓப்பன் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சர்க்கியூட் ஆஃப் ஓப்பன் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ரிட்டர்ன் லைனும் டேங்க்ல தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப், யூனி டைரக்ஷனல் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா சர்க்கியூட்லயுமே பாத்தீங்கன்னா டேங்க்ல தான் ரிட்டர்ன் லைனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் லூப் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக் டிரைவ் சிஸ்டம், மோஸ்ட்லி இந்த க்ளோஸ் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம் ஹைட்ராலிக் மோட்டார் ஆர் ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்ஸ் வித் லிமிடெட் நம்பர்ஸ், அதாவது ஒன் ஆர் டூ ஹைட்ரோ மோட்டார் ரன் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த க்ளோஸ் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ளோஸ் லூப்ல ரிட்டர்ன் லைன் டேங்க்ல கனெக்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஹைட்ரோ மோட்டார்ல இருந்து வர ரிட்டர்ன் லைனை சர்க்கியூட்ஸ்ல இருக்கிற பைடைரக்ஷனல் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ளோஸ் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டம்ல ஒரு ஹைட்ரோ மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஹைட்ரோ மோட்டார் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரொட்டேட் ஆகிறது பைடைரக்ஷனல் பம்ப்ல இருக்கிற ஸ்வாஷ் பிளேட்டோட ஆங்கிள பொறுத்து தான். இந்த ஸ்வாஷ் பிளேட்டோட ஆங்கிள அட்ஜஸ்ட் பண்றது மூலமா ஹைட்ரோ மோட்டார் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேட் பண்ண முடியும். இது ஒரு க்ளோஸ் லூப் ஹைட்ராலிக் சிஸ்டமோட எக்ஸாம்பிள் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு பை டைரக்ஷனல் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பம்ப் தான் ஹைட்ராலிக் சர்க்கியூட்ஸ்ல ஆயில டிரைவ் பண்ண வைக்குது. நெக்ஸ்ட் சார்ஜ் பம்ப், சார்ஜ் பம்ப்னு ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பம்போட மெயின் யூஸ் என்னன்னா சம்டைம்ஸ் இந்த சர்க்கியூட்ல எனி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக் மோட்டார் அண்ட் மெயின் ஹைட்ராலிக் பம்ப் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ஜ் பம்பை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்ஸ்ல ஆயில் மூலமா சார்ஜ் பண்றாங்க. ப்ரெஷர் ரிலீஃப் வால், அண்ட் இதுல டூ ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வால் அண்ட் செகண்ட் வால். ஏன்னா இந்த சர்க்கியூட்ல போத் தி சக்ஷன் அண்ட் டெலிவரி லைன் கேன் ஆக்ட் அஸ் வைஸ் வெர்சா. ஸோ போத் லைன்லையும் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண டூ ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பைலட் ஆப்பரேட்டட் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால். இந்த வால்வோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ரிட்டர்ன் லைன்ல வர ஆயில் ரொம்ப ஹீட்டா இருக்கும் அண்ட் இது க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு பார்த்துருந்தோம். ஸோ ரிட்டர்ன்ல வர சம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை கூல் பண்றதுக்கு இந்த பைலட் டாப்ல டைஷ் கண்ட்ரோல் வால் யூஸ் பண்ணி ஆயிலை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியா கொடுத்து மறுபடியும் சர்க்கியூட்ஸுக்கு கொண்டு வராங்க. இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒன் பைடைரக்ஷனல் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பை சார்ஜ் பம்ப்னு சொல்லலாம். அண்ட் இந்த சார்ஜ் பம்ப் சர்க்கியூட்ல ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்காக ஒன் ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மெயின் சர்க்கியூட்ல ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்காக ப்ரெஷர் ரிலீஃப் வால் டூ ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் சர்க்கியூட்ல. அண்ட் ஒன் பைலட் ஆப்பரேட் டாஷ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா ரிட்டர்ன்ல வர ஆயில ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியா கூல் டவுன் பண்ணி மறுபடியும் சர்க்கியூட்டுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பைலட் ஆப்பரேட் டாஷ் கண்ட்ரோல் வால் வித் ஒன் ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது
ஹைட்ரோ மோட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட மெக்கானிக்கல்ஸ் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.